அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் கார்த்திக். நான் கீடு கேவிக்கையில் வந்து கால்நடை மருத்துவர் பணியாற்றேன். இப்போ சமீபகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் மழை பெய்துட்டு வருது. இந்த மழை மூலமாக வந்து நிறைய பாதிப்பு கால்நடைக்கு ஆரோக்கியம் நடந்துருக்கு. இப்போ அடுத்தபடியாக வந்த பாதிப்பு வந்து கோமாரி. கோமாரினா எஃப்எம்டி சொல்லுவாங்க, கால் கவனை வாய் கவனைன்னு சொல்லுவாங்க நிறைய ஊரில். இந்த நோயின் தாக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய இடங்களில் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு வருது. இந்த நோய் பரவலுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்து கும்பலாக வந்து ஆடு மாடுகள் மேயிறது. அந்த நோய் வந்து மாடுகளை மட்டும் தாக்காது, மாடுகள், ஆடுகள், செம்பரி ஆடுகள், பன்றிகள், இந்த நான்கு வகையான விலங்குகளையும் தாக்கக்கூடிய நோய் இது. அதனால் வந்து கும்பலா ஒரு இடத்துல ஆடோ மாடோ செம்பரி ஆடோ பன்றிகளும் மேயும் போது இந்த நோய் தீவிரமடைது பரவுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் கறக்காரங்க பாருங்க, அவங்க மற்ற மாட்டிலேருந்து இந்த மாட்டுக்கு வந்து இந்த பாலை கொண்டு பால் கறக்க வரும்போது அவங்க மூலமாகவும் கைகள் மூலமாகவும் வந்து இந்த நோய் பரவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக வந்து காற்று மூலமாக இந்த நோய் பரவும். ஒரு பண்ணையிலேருந்து மற்ற பண்ணைக்கு, ஒரு மாடுலேருந்து மற்ற மாடுக்கு வந்து காற்று மூலமாகவும் இந்த நோய் பரவும். ஸோ உங்கள் பக்கத்து பண்ணையில் இந்த நோய் வந்தாலும் உங்கள் பண்ணைக்கு கண்டிப்பாக இந்த நோய் வரும். காற்று மூலமாக பரவ நோய் ரொம்ப அதிகம். இந்த நோய் தடுக்க ஒரே வழி வந்து தடுப்பூசி மட்டும்தான். இந்த தடுப்பூசியோட விலை வந்து 450 ரூபா ஆகும். இது 30 மில்லி 15 மாட்டுக்கு போடலாம் நீங்கள். ஸோ ஒரு மாட்டுக்கு 2 மில்லி கணக்கில் வந்து தடுப்பூசி போடணும். ஸோ முக்கியமான விஷயம், இந்த தடுப்பூசி கொண்டு வரும்போது தடுப்பூசியை வந்து ஐஸ் கொண்ட ஒரு பையிலையோ கொண்டு வரணும். நம்ம பண்ணு வாங்கி பாக்கெட்டில் போட்டு வரக்கூடாது. ஏன்னா ஐஸ் இந்த தடுப்பூசி ரொம்ப முக்கியம். ஐஸ் இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற வீரியம் வந்து குறைஞ்சி போய் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தடுப்பூசி கொண்டு வரும்போது ஐஸோட கொண்டு வரணும் நீங்கள். அடுத்தபடியாக இந்த தடுப்பூசி நீங்கள் போடுறது வந்து ஐஸ் மேலே வச்சு தான் போடணும். திறந்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா மாட்டுக்கும் நீங்கள் போட்டுடணும். இதை வந்து திறந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருமா கழிச்சு போடக்கூடாது, சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டில் ஃப்ரீ வச்சு யூஸ் பண்ணணும். மீதி மருந்து தூக்கி வெளியே கோமாரி நோய்க்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து வாயில் வந்து புண்ணு வரும், கால் கொழும்புல புண்ணு வரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாய் மேல் பகுதியில் வந்து புண்ணு இருக்குது, கீழ்ப்பகுதியில் காலிலேருந்து கொழும்பு நடுவில் வந்து புண்ணு இருக்கும். இந்த மழைக்காலம் சேறு அதிகமாக வந்து இந்த புண்ணு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த புண்ணு வந்து சேத்துல பட்டு அதில் வந்து காயமாகி அந்த காயத்தில் ஈ உட்காந்து புழு வச்சிடும். அது ஒரு காரணமாக இருக்கும். அதான் மாடு நொண்ட ஆரம்பிக்கும். வாயில் புண்ணுக்குறதால வந்து எச்சி ரொம்ப அதிகமாக ஊற்றும். வாயில் எச்சி அதிகமாக ஊற்றும் பண்ண பார்க்கலாம். அதாவது எச்சி ரொம்ப அதிகமாக ஊற்றும் போது அதாவது சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது, மாடு ஜோரடி அதனால் மாடு சரியாக சாப்பிடாது, கறவைகள் கம்மியாகிடும். கண்ணுக்குட்டிகள்லாம் ரொம்ப பாதிச்சுன்னா கண்ணு இறந்துடும். ஏன்னா இந்த நோய் வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து இதயத்தை பாதிக்கும், பெரிய மாடுகள் வந்து மூச்சு வாங்கும், நுரையீரல் பாதிக்கும். ஒன்ஸ் ஒரு நோய் வந்தாலே கோமாரி வந்த மாட்டுக்கு கருசிலை வாய்ப்பு இருக்குது, பால் குறையும், மடிநோய் வரும், மூச்சு திணறல், அப்புறம் வந்து வாய்ப்புன்னு அதிகமாக சாப்பிட முடியாது, இழைச்சி போயிடும் மாடு. அதனால் வந்து இந்த நோய் வந்து ரொம்ப தாக்கம் ரொம்ப அதிகம். இப்போ உங்கள் மாட்டுக்கு நோய் வந்துருச்சு, இப்போ நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த புண்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அது ஈக்கள் வைக்காமல் பார்க்கணும், குழுக்கள் வைக்காமல் பார்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கான மருந்து வந்து 2 மருந்து இருக்குது. ஒரு மருந்து வந்து வாய்க்குள்ளே கொடுக்குற மருந்து, இன்னொன்று வந்து காயங்களை தடவுற மருந்து. இயற்கை மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள் எல்லாம் ஒரு 10-10 கிராம் எடுத்துங்க. வெல்லம் ஒரு 100 கிராமு, தேங்காய் துருவல் வந்து ஒரு 10 கிராம் எல்லாத்தையும் வந்து அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி சின்ன உருண்டியாக உருட்டி 5 நாளைக்கு காலை மதியம் மாலை 3 வேளைக்கு 5 நாளைக்கு கொடுக்கணும் நீங்கள் மருந்து உள்ளுக்கு. அடுத்தபடியாக பார்த்தா அந்த காய்கறி தலை வந்து துளசி இலை, மருதாணி, வேப்பிலை, உப்பை மேனி இந்த 4 இலையும் வந்து 10-10 இலை எடுத்துக்கணும். இது கூட வந்து பூண்டு ஒரு 10 பல்லு, மஞ்சள்தூள் ஒரு 10 கிராம் சேர்த்துக்கிட்டு இதை வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெயில் வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதித்து ஆறின அப்புறம் இந்த சாரை வடிகட்டி இந்த எண்ணெயை வந்து வாயில் உள்ள புண்ணுகளுக்கும் காலில் உள்ள புண்ணும் கரைக்க வரணும் நீங்கள். இது வந்து காயங்கள் ஆற வரைக்கும் தரவலாம். நான் சொன்ன மருந்து அளவு வந்து 1 மாடு 2 கண்ணுக்குட்டி 4 ஆட்டுக்கான மருந்து, சரிங்களா? தடுப்பூசி முறையான தடுப்பூசி போட்டு இந்த நோய் வந்த மாடுகளை முறையாக கவனித்து கோமா நோயிலேருந்து உங்கள் கால்நடையை நீங்கள் வந்து காத்துக்கொள்ளலாம். நன்றி.